இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ அண்ட் டஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சென்ற நிகழ்ச்சியில் நான் ஒரு சின்னதாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? டாஷ் யூ ரீட் books. நீ புத்தகம் படிக்கிறாயா இல்லையா? நீ புக்ஸ் படிக்கிறது உண்டா? புக்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறோம் இல்லையா? நீ புக்கெல்லாம் படிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கறோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க? Do யூஸ் பண்ணிருக்கீங்களா? Does யூஸ் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணிக்கலாமா? Yes. Do you read books? இது எப்படி கேப்பீங்க? Do you read books? நீ புத்தகங்கள் படிக்கிறாயா? Do you read books? நீ யூ ரீட் புத்தகம் படிக்கிறாயா? புக்ஸ் புத்தகங்கள் படிக்கிறாயா? டு யூ ரீட் புக்ஸ்? இது வந்து இந்த டூ அண்ட் டஸ் நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். டூ அண்ட் டஸ் தீஸ் ஆர் ஆல் யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புத்தகங்கள் படிக்கிறாயா? புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கிறதா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஹேபிட்ஸை பற்றி சொல்கிறது. ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய ஹேபிட்டை பற்றி நீங்கள் குறிப்பிட வேண்டும் அப்படின்னா டூ அண்ட் டஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏன் நீங்கள் இங்கே டூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஆல்வேஸ் டேக் டூ. ஸோ டூ யூ ரீட் புக்ஸ்? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சென்டென்சஸ், டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ்ஸு டூ அண்ட் டஸ் இதை பயன்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கீங்க, அந்த மனிதரை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும். அவரை உனக்கு தெரியுமா? அந்த மனிதரை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும். எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? அந்த மனிதரை உனக்கு தெரியுமா? இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்பீங்க? டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மனிதரை உனக்கு தெரியுமா? அவரே உனக்கு தெரியுமா? ஏப்பா அவரை உனக்கு தெரியுமாப்பா? எப்படி அதை கேட்பீங்க? Do you know that man? Do you know that man? Do you know that man? So here you are using do. Do you know? தெரியுமா? உனக்கு தெரியுமா? Do you know? உனக்கு தெரியுமா? தட் மேன் அந்த மனிதரை, தட் மேன் அந்த மனிதரை, டு யூ நோ உனக்கு தெரியுமா? டு யூ நோ தட் மேன்? கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் அந்த வாய்ஸை வந்து ரேஸ் பண்ணி கேட்குறீங்க. டு யூ நோ தட் மேன்? டு யூ நோ தட் மேன்? மாலதியை உனக்கு தெரியுமா? மாலதியை உனக்கு தெரியுமா? இது எப்படி கேட்பீங்க? மாலதியை உனக்கு யாரோ ஒருத்தரை நம்ம குறிப்பிட்டு டெய்லி நம்ம கான்வர்சேஷன்ல நம்ம கேட்கிற வார்த்தை தான் இது, நம்ம டெய்லி பேசுற சென்டென்ஸ் தான் இது. மாலதியை உனக்கு தெரியுமா? ஹே மாலதி உனக்கு தெரியுமா? எப்படி கேட்பீங்க இதை இங்கிலீஷில்? டூ யூ நோ? டூ யூ
No. Unakku theriyuma. Unakku theriyuma. Do you know, Malathi? Do you know, Malathi? So why you are using do? You வந்துருச்சுனாலே உங்களுக்கு இந்த டூ வந்துடும். டூ யூ நோ மாலதி? ஒரு நண்பர் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், நீ பயப்படாத அப்படின்னு அவருக்கு சொல்லணும். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயந்துக்காதப்பா, நீ பயப்படாத. எப்படி சொல்லுவீங்க? டோன்ட், பயப்படாதே அப்படிங்கிறதுக்கு என்ன? டோன்ட். ஃபர்ஸ்ட் டோன்ட் யூஸ் பண்ணிக்கணும். டோன்ட் கெட் ஸ்கேட். டோன்ட் கெட் ஸ்கேட். டோன்ட் கெட் ஸ்கேட். நீ பயப்படாதே. டோன்ட் கெட் ஸ்கேட். பயந்துக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கேர் அப்படின்னா பயந்துக்கிறது. பயப்படாதே அப்படின்னா என்ன? டோன்ட் கெட் ஸ்கேர்ட். டோன்ட் கெட் ஸ்கேர்ட். நீ பயப்படாதே. டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். டோன்ட் கெட் ஸ்கேர்ட். அடுத்த ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், உங்களால் அதை இங்கிலீஷில் சொல்ல முடியுமான்னு பார்க்குறீங்களா? அவரை உனக்கு தெரியாதா? அவரை உனக்கு தெரியாதா? அவரை, அவரை உனக்கு தெரியாதா? ஏன்பா அவரை உனக்கு தெரியாதா? தெரியாதா அப்படிங்கிறதுக்கு என்ன? டோன்ட். தெரியாதாங்கிறதுக்கு இந்த வெர்ப் என்ன? நோ. தெரியாதா அப்படிங்கிற கேள்வியாக நீங்கள் கேட்கும்போது அதை எப்படி நீங்கள் கேட்பீங்க? டோன்ட் யூ நோ ஹிம். டோன்ட் யூ நோ ஹிம்? அவர் தான்ப்பா, அவர் தான்ப்பா எஸ்பி பாலசுப்ரமணியம். சொல்கிறீங்க இல்லையா? டோன்ட் யூ நோ ஹிம்? அவர் உனக்கு தெரியாதா? டோன்ட். இது வந்து நெகட்டிவாக நீங்கள் கேட்குறீங்க, அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா டோன்ட் யூ நோ ஹிம். அவரை அப்படிங்கிறதுக்கு இங்கே ஹிம். தெரியாதா அப்படிங்கிறதுக்கு உண்டான வேர்ப் பார்த்தீங்கன்னா நோ. இந்த இடத்துல நோ, KNOWS, இதெல்லாம் வெர்போட எஸ் சேர்க்கறது, இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவரை உனக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ ஹிம்? நீ பயப்படாதே. டோன்ட் கெட் ஸ்கேட். சார் இங்கே ஏன் சார் அது கெட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பயத்தெல்லாம் நம்ம வாங்க முடியாது, ஆனால் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். டோன்ட் கெட் ஸ்கேட். எனக்கு புரியவில்லை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியவில்லை. எனக்கு புரியவில்லை. இதை நீங்க யோசிச்சு வைங்க, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்க்கலாம்.